ஃபஸ்ட்டு தமிழரின் கப்பற்கலை. ஸோ தமிழை வந்து எப்படி கப்பலை கட்டி வெளிநாட்டுகளுக்கு வெளி ஊர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கப்பலில் வந்து வணிகம் செஞ்சான், போர் செஞ்சான். போரும் நம்ம பண்ணியிருக்கோம், வணிகம் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த காலத்தில் வந்து வணிகத்துக்காக பயன்படுத்தின கப்பலை நம்ம அப்போவே போர் புரிஞ்சு கடல் விட்டு கடலில் போயிட்டு நாடை பிடிச்சிருக்கோம். ஸோ இலங்கையெல்லாம் நம்ம பிடிச்சிருக்கோம் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அப்படி நம்போது அப்பேற்பட்ட விஷயம் வந்து நடந்திருக்கு. அதுக்கு வந்து அந்த கப்பற்கலையை வந்து நம்ம தமிழ் வந்து எப்படி கையாண்டது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பயணம் செய்வதில் தமிழருக்கு எப்போதும் பெருவிருப்பம் உண்டு. ஸோ தமிழ் ஸோ என்ன இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஏன்னா நான் தமிழ்ன்றத உணர்த்த வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான், ஏன்னா நமக்கு வந்து ஊர் சுற்றுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் பார்க்கும்போது ஓகே பரவாயில்ல, நம்ம அந்த ஜீவன் வந்து இன்னும் வந்துருக்குன்றது நான் உணர்றேன் சரிங்களா. அதனால தான் இந்த லைனை இது எக்ஸாம்லாம் கேட்க மாட்டாங்க, சும்மா ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணேன். ஸோ நிறைய பேருக்கு பயணம் செய்யுங்க. ஸோ பயணம் என்பது நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கற்றுத்தரும். யாருமே கற்றுறாத விஷயங்கள்லாம் வந்து இந்த பயணமானது நமக்கு நிறைய கற்றுத்தரும் சரிங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பயணம் செய்யுங்க, வேலை வாங்கிட்டு பயணம் செய்யுங்க. அதுக்கு நான் இப்போ எடுத்து பைக் எடுத்துன்னு கிளம்பிடாதீங்க ஓகே. ஸோ இதில் சொல்ல ஒரு விஷயம் பார்க்கும், நமக்கு கிடைத்துள்ள நூல்களையே மிகவும் பழமையானது இது தொல்காப்பியம் தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதாவது பழமையானு சொல்லக்கூடியது அகத்தியம், ஆனால் நமக்கு கையில் கிடைச்சது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான் சரிங்களா. அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுறது. ஸோ முன்னீர் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா முன்னீர் அது கடலை குறிக்கிறது சரியா. முன்னீர் வழக்கம்னா தான் முன்னீர் வழக்கம்னா கடல் பயணம் அந்த ஒரு விஷயம். அந்த பழமையான நூலில் வந்து என்னென்னா அந்த கடற்பயணத்தை பற்றி சொல்லியிருக்காங்கன்ற சொல்கிறாங்க. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பது தெரியுது. ஸோ அப்போ அதிலே முன்னீர் வழக்கம் சொல்லியிருக்காங்கன்னா அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், கடற்பயணம் செஞ்சுருப்போன்றது தெரிய வருது. அப்போது கிமு காலத்தில் நம்ம கடற்பயணம் செஞ்சிருந்தது இது மூலமாக தெரியுது. அடுத்து பாருங்கள், பூம்புகா துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை பட்டினப்பாலை விரிவாக செய்கிறது. ரொம்ப முக்கியமானது அது. அப்படியே டிஎம்எஸ்சி கேட்பாங்க, பூம்புகா துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியுமான செய்தியை இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்பாங்க, என்னது பட்டினப்பாலை. அடுத்தது பாருங்கள், உலகு கிளந்தன்ன உரு கிழும் வங்கம் இது எங்கே பார்த்தீங்க. இப்போ நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா மருதில நாங்கள் அந்த பாட்டில் வர வரி அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. உலகு கிளந்தன்ன உரு கிழு வங்கம் அகனான் ஊர் அகனான் யார் மருதில நாங்கள் எதுன நூல் சரியா. அப்புறம் அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் இது அதில் ஒரு பாருங்கள் எனக்கு குறிப்பிடுகிறது பதிட்டு பத்து சரிங்களா. எது இது பதிட்டு பத்து சொல்லக்கூடியது, அதாவது அருங்கலம்னா வந்து எதில் வரும்னா பதிட்டு பத்தில் வரக்கூடியது. ரெண்டுமே வங்கம் வங்கம் முடியுது நான் வச்சுங்க. ஸோ உருக்கேழு வங்கம்னா அகநானூறு, பெருங்கலி வங்கம்னா பதிட்டு பத்து, பெருங்கலி பதிட்டு ஓகே நான் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், சேந்தன் திவாகரன் நிகண்டு நூலின் பல வகையான கப்பல்கள் பெயர்களை போட்டன. ஸோ சேந்தன் திவாகரன் நிகண்டு, ஸோ நிகண்டுகளில் பழமையானது சேந்தன் திவாகரன் நிகண்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த சேந்தன் திவாகரன் நிகண்டிலே நிறைய வகையான கப்பல் டைப்பு, பாய்மர கப்பல், துடுப்பு கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தமாரி கப்பல் வகையில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, தமிழர்கள் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினர். களம், வங்கம், நாவாய் முதலியவை அளவை பெரிய அவை அளவில் பெரியவை இவற்றை கொண்டு தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொண்டனர். ஸோ சிறிய நீர்நிலை கடக்கத்துக்கு என்னென்ன பயன்படுத்தினாங்க பாருங்கள், தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் ஓகேவா. அது பார்த்தீங்கன்னா பெரிய நீர்நிலை. ஸோ இப்போ கேட்பாங்க, பெரிய நீர்நிலைகளை கடக்க தமிழர்கள் பயன்படுத்திய படகில் கீழ்கண்டு எது இடம்பெறாதுன்னு கேட்பாங்க. அப்போ நான் களம் வங்கம் நாவாய் கொடுத்துட்டு மேலே கூடிய மூணில் படகுன்னு கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வேறு என்ன மாற்றி போட்டுருவோம், அப்போ படகு தான் வரணும். அப்போ படகுலாம் சின்னது, களம், வங்கம், நாவாய் இது மூணுமே பெரிய நீர்நிலை கிடக்குது கடலில் போகிறதுக்கு, ஆற்றுல போகிறதுக்கு இது மீதி அப்படி நான் வச்சுங்க ஓகே. அப்புறம் நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன், ஸோ நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் நம்ம தமிழர்கள் கப்பலில் பயன்படுத்தின அந்த ஒரு மணி பெல் இருக்கும் பற்றி அது வந்து இருக்குது. அப்போ என்னென்னா நம்ம அந்த காலத்தில் அந்த ஊருக்கெலாம் போயிட்டு வணிகம் செஞ்சுருக்கிறது இது மூலமாக தெரிய வருது நியூசிலாந்து நாட்டுக்கே. அடுத்து பாருங்கள், தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்தனர். இப்போ முற்காலத்திலே கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர். ஸோ கப்பல் கட்டுறாங்க பற்றியா அந்த கன்ஸ்ட்ரக்டர் கப்பல் கட்டவங்க வந்து என்ன சொன்னால் கம்மியர், களம் செய்ய கம்மியர்னு சொல்லுவாங்க. இது களம் செய் கம்மியர், அதை களத்தை களம்னது கப்பலை செய்கிறவங்க கம்மியர்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இது சொல்கிறாங்க, களம் செய் கம்மியர் வருகிற கூயை இதில் ஒரு பாருங்கள் மணிமேகலை இடம்பெறக்கூடிய ஒரு பாடல் அடி இது மணிமேகலை. ஸோ அப்போ களம் செய் கம்மியன்றது எதாவது இடம்பெறுது மணிமேகலை நான் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், நீர்மட்ட வைப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலை செய்யக்கூடிய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. கப்பலை வந்து என்னென்ன இருக்கும் அது என்ன அந்த பார்ட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இழுப்பை, புன்னை, நாவாய் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர் சரிங்களா. ஸோ அந்த நீர்மட்ட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பலை வந்து உருவாக்கத்து என்ன பண்ணுவாங்க, என்ன மரங்கள் யூஸ் பண்ணுவாங்க, நீர்மட்ட வைப்பிற்கு என்ன மரங்கள், வேம்பு, இழுப்பை, புன்னை,
நாவல் போன்ற மரங்கள் சரியா. அப்புறம் பக்கத்தில் வைக்கக்கூடியது என்னன்னா தேக்கு வெண்தேக்கு நான் வச்சுங்க. அப்புறம் பாருங்கள் பக்கங்களுக்கு ஓகே அடுத்தது மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்பர். ஸோ மரத்தில் வெட்டப்பட்ட பகுதி என்ன சொல்லணும்னா வெட்டுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மை அறிவர். ஸோ அந்த வெட்டப்பட்ட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறம் இருக்கும் பார்த்தியா, அந்த உள்ள ஒரு நிறம் இருக்கும், வெளியே ஒரு நிறம் இருக்கும், அந்த நடு சென்டர் அந்த கருவில் வந்து ஒரு நிறம் இருக்கும் ஓகேவா. அதை வச்சு என்ன பண்ணால் அந்த மரத்தை வகைப்படுத்துவாங்க, இந்த மரம் வந்து வைக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. கண்ணடை என்பது இழைத்த மரத்தின் காணப்படும் உருவங்கள் ஆகும். இப்போது நீங்கள் இழுத்த மரத்தெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில உருவம்லாம் சொல்லும், ஒரு மேகம் போகிற மாதிரி இருக்கும், ஒரு ஆடு நகர மாதிரி இருக்கும் ஓகேவா, அது ஒரு குழம்பு ஊற்றி வச்ச மாதிரி இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இருக்கும். அந்த இழைச்ச மரத்தெலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம வாசகலையும் நம்ம நிறைய பார்த்துருக்கலாம் ஓகேவா. ஸோ அந்த உருவத்தை என்ன சொல்லணும்னா கண்ணடை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் வந்து டிபிஎஸ்சியில் கேட்பாங்க நம்ம வச்சுங்க ஓகேவா, ஏன்னா கொஞ்சம் கேட்குற மாதிரி தான் இருக்குது சரியா. அடுத்து பாருங்கள், மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தனர். இது கேட்கலாங்க, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பழங்காலத்தில் தமிழர்கள் எந்த வகையான மரங்களை பயன்படுத்துவதற்கு கப்பல் கட்ட பயன்படுத்துவதில்லை அப்படின்னா சுழி விழுந்த மரங்கள் ஓகேவா. அப்படியே சிம்பிளாக கேட்பாங்க, நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினர். இவற்றை தச்ச முழம் என்னும் நீட்டளவியல் கணக்கிட்டனர். ஸோ கப்பல் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட நீட்டளவி பெயர் என்னது, தச்ச முழம், தச்சு முழம், சாரி தச்சு முழம். அடுத்தது அப்புறம் வந்து அந்த கப்பலோட முகப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை யானை போன்ற உருவங்கள் அன்னம் போன்ற இடங்களை வச்சாங்க. அதுக்கு என்ன பேசுனா கரிமுக அம்பி பரிமுக அம்பி, அம்பினா கடல், கரிமுகம் அம்பி பரிமுக, பரினா குதிரை, கரினா யானை. அப்போ கரிமுக அம்பி பரிமுக அம்பி, கரிமுக அம்பினா வந்து யானை முகப்பில் இருக்கும், பரிமுக அம்பினா குதிரை முகப்பில் இருக்கும் அவ்வளோதான். அடுத்தது இரும்பு ஆணிகள் துருப்பிடித்துவிடும் என்பதால் மரத்திலான ஆணிகளை பயன்படுத்தினர். இந்த ஆணிகள் தொகுதி என்பர் சரிங்களா. ஸோ கப்பல் கட்டும்போது பாருங்கள் நம்மால் எந்தளவுக்கு ஐடியாவும் இருந்திருக்காங்க, இரும்பாணி பயன்படுத்தினா எங்கள் துரு பிடிச்சிருமோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்டையிலான ஆணியை பயன்படுத்திருக்காங்க. இந்த கட்டையிலான அணிகள் ப்ளக்கட்டை நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நம்ம ஈபியில் யூஸ் பண்ண தெரியும் ப்ளக்கட்டைனா தெரியும், அந்த நம்ம ஒரு செவத்தில் அடிக்கிற அந்த ப்ளக்கட்டை வாங்கி தான் அடிப்பாங்க. அந்த ப்ளக்கட்டைக்கு பேர் என்னென்னா தொகுதி. அடுத்து ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும், ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்பது வாக்கர் என்னும் ஆங்கிலேயர் கூறியுள்ளார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே தலைகளாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன், ஏன்னா அப்போ கட்டின பில்டிங்ஸ் எல்லாம் ஆங்கிலேய காலத்தில் கட்டின பில்டிங்ஸ் எல்லாமே இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்மளும் இப்போ கட்டுற பில்டிங் வந்து பார்த்தினா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த கால தமிழருக்கும் இந்த கால தமிழருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது போல். ஸோ அதை நம்ம பார்க்க வேண்டாம் சரிங்களா. அப்போ வந்து அவங்க வந்தது 12 ஆண்டுக்கு ஒரு முறை, 50 வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்குன்றத சொல்கிறாங்க. அடுத்தது பாய்மரக்கப்பலில் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இழைத்தனர் இணைத்தனர் என்பது பரிபாடல் கூறுகிறது சொல்லுங்கள். இது கேட்பாங்க பாய்மரக்கப்பல் ஏற்படும் பழுதுகளை நீக்க பாய்மர பிசின்களை மரப்பிசின்களை பயன்படுத்தியது செய்தி இடம்பெற்ற நூல் எது வரும், பரிபாடல், பாய்மரம் பரிபாடல். அடுத்தது கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது சரிங்களா. கப்பல் நிறைய பார்ட்ஸ் இருக்குது, எறா பருமன் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் போன்றவை கப்பலின் உருவங்களில் ஒன்று சரிங்களா. இதில் வந்து கொடுத்துட்டு கப்பலின் பல்வேறு உறுப்புகள் கீக்கணவற்றி எது இடம்பெறாதும் கொடுப்பாங்க, அதனால் டிஃப்ரெண்ட்டாக என்னென்னு கொடுத்துரு. ஸோ நான் போச்சுங்க. அடுத்து பாருங்கள், கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எறா ஆகும். ஸோ கப்பலின் முதன்மையான உறுப்பு நிறைய உறுப்பு இருந்தாலும் பிரைம முதன்மையான உறுப்பு எதுன்னு சொல்லிங்கன்னா பார்த்தீங்கன்னா மெயின் பார்ட் வந்து எதுன்னு சொல்லணும்னா அடிமரம், அதை வந்து எறான்னு சொல்லிட்டு அழைப்பாங்க, அடிமரத்தை வந்து எறான்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. குறுக்கு மரத்தை பருமல் என்பது குறுக்கு மரம், ஸோ சைடில் நீட்டாக அறுத்து வந்து எறா சைடில் வந்து அந்த சப்போர்ட்டிங் வைக்கிறது பார்த்தீங்கன்னா பருமல் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்பதற்கும் பயன்படுத்தப்படும் முதன்மையான கருவி சுக்கான். ஸோ சுக்கான்றது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, கப்பல் திருப்பத்துக்கு அந்த இது ஹேண்ட் பிரேக்குன்னு சொல்லுவாங்க அது. அடுத்தது கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரமாகும் ஓகே. ஒரு நங்கூரம் பச்சனது, அந்த நங்கூரம் போட்டாங்கன்னா கப்பல் வேற எங்கேயும் போகாது, காத்தடிச்சாலும் அதே தான் நிற்கும், அது பற்றி தான் நங்கூரம். அடுத்து சமுக்கு என்னும் ஒரு கருவியை கப்பலில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாத்திரம் என்னும் நூலில் குறிப்பிடுறது. ஸோ சமுக்கு என்ற ஒரு கருவி வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்ற செய்தியை வந்து எதில் சொல்கிறாங்கன்னா கப்பல் சாத்திரம் அப்படின்ற ஒரு நூலில் குறிப்பிட்றாங்க. அப்புறம் கப்பல் செலுத்துபுறம் என்னென்ன சொல்லியிருப்பாங்க, மாலுமி மீகான் நீகான் கப்பலோட்டி என்ன சொல்லாங்க, மாலுமி மீகாமன் நீகான் கப்பலோட்டை அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அடுத்தது கப்பலை செலுத்தும் முறை, கப்பலை செலுத்தும் முறை பாருங்கள் ரொம்ப முக்கியம். காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர். இவ்வுண்மையை
நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக எனும் புறப்பாடல் புறப்பாடலாம் புறநானூறு பாடல் இருக்குது. என்னது நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி. ஸோ நளியிரு முன்னீர் முன்னீர் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போயிடுவோம்னா தொல்காப்பியத்துக்கு போயிடும். ஏன்னா முன்னீர் வழக்கம் அது வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உருவர் மருகன்னா என்ன வரும்னா புறப்பாடல் புறநானூறு பாடல் நான் வச்சுங்க. ஓகேவா? யா அதில் யார் சொல்லிக்கனா வெண்ணி கொயத்தியார். இதோட கேட்கலாம் யார் சொன்னது கூட கேட்பாங்க. ஓகே, அவ யார்? வெண்ணி குயத்தியார். அடுத்தது களம் என்றால் கப்பல், கரைதல் என்றால் அழைத்தல், கப்பலை அழைக்கும் விளக்கு எனும் பொருளே கலங்கரை விளக்கம். இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ கடலை வந்து பார்த்தீங்கன்னா ஆமைகள் வந்து இனப்பரம் சேர்த்து வந்து அந்த ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு போகுமா, அந்த ஆமைகளோட வழியை பயன்படுத்தி கூட நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கு வந்து பயணம் செஞ்சுருக்காங்க. அப்போ வந்து அந்த கப்பலோட நம்ம அந்த கடல் போன ஆமை அந்த சாரி ஆமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம்பெயர்ந்த விடமும் அதேமாதிரி நம்ம தமிழர்கள் போன வழியும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருந்திருக்குன்றத இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது, ஏன்னா தர தட்டிட்டோம். ஓகேவா? எனவே என்ன பண்ணோம்னா கப்பலை ஒரு இடத்துல நிறுத்திட்டு அங்கேருந்து என்ன பண்ணால் இந்த கப்பல் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு அந்தந்த சின்ன கப்பல் மூலமாக சின்னதான் தோணி கப்பல் சொன்ன தோணி ஓடம் சொல்ல பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி சின்ன கப்பல் வந்து கொண்டு வருவாங்க சரக்குகளை. ஓகேவா? இந்த செய்தியை வந்து களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்ந்தது. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். களம் தந்த பொரிசம் அந்த களம்னா அது பெரிய கப்பல் தந்த அந்த பொற்பரிசம் அந்த பரிசை வந்து கழித்தோணி அந்த கழித்தோணி மூலமாக தான் நான் வந்துச்சு கரைக்கு வந்துச்சுன்றதை சொல்கிறாங்க. இந்த பாடல் வரி புறநானூறில் என்னப்படுறது. ஓகேவா? ஸோ இதோடு இந்த பாடம் முடியுது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம், எந்த கேள்வி எழுத வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, நல்லா படித்து வச்சிங்க. ஓகேவா? தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினது ஓடம். சரியா? அடுத்தது தொல்காப்பியர் கடற்பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறினார், என்னது முன்னீர் வழக்கம். கப்பலை உரிய திசையில் திருப்பதற்கு பயன்படுத்தும் கருவி வந்து சுக்கான். அடுத்தது கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணைகள்லாம் சொல்லுவாங்க தொகுதிகள். கப்பல் உயரத்தில் நிலையாக நிற்க உதவுதுனது நங்கூரம். இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை, சொன்ன பற்றியா கண்ணடை. அப்புறம் இறனானது அடிமரம், பருமல்னா குறுக்கு மரம், மீகாமன்னா கப்பலை செலுத்துபவர், காந்த ஊசினா திசை காட்டும் கருவி. சரிங்களா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த பாடம் முடியுது.